இப்போ நாம கேழ்வரகு கம்பு கஞ்சி பண்ண போறோம். இது நைட் பண்ணி வச்சிட்டு அடுத்த நாள் காலையிலயோ இல்ல மத்தியானமோ அது கரைச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும். அது எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் 2 கப் சாதம், 1/2 கப் கேழ்வரகு மாவு, 1/2 கப் கம்பு மாவு, உப்பு கொஞ்சம் தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கோங்க. 6 கப் தண்ணி வச்சுருக்கேன் இந்த பாத்திரத்தில். இதில் 1 கப் தண்ணி தனியாக வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 6 கப் தண்ணி இதில் ஊற்றிடுங்க. இப்போ இதை வந்து நம்ம கொதிக்க விடலாம். உப்பு போட்டுடலாம். இது கொதிக்கட்டும். இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம இந்த மாவை போட்டுக்கலாம். கேழ்வரகு மாவு, கம்பு மாவு, இந்த கம்பு மாவு எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ்லலாம் கிடைக்கும். இப்போ இது தண்ணி ஊற்றி இதை நம்ம கலந்துக்கலாம். ஏன்னா அப்படியே வந்து சுடுதண்ணியில் மாவு போட்டோம்னா கட்டி ஆகிடும். அதனால் இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம கரைச்சிக்கணும். பச்சை தண்ணியை ஊற்றி கரைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து கஞ்சியில் ஊற்றணும். இந்த மாவு இது மாதிரி கரைச்சி வச்சுக்கோங்க. இது ராகி வந்து நிறையா கால்சியம் இருக்குது. இது கொலஸ்ட்ரால் வந்து குறையும், வெயிட் லாஸ்க்கு நல்ல ஒரு டயட். இது டயபெட்டிஸ்க்கு வந்து ரொம்ப நல்லது ராகி. அதே போல் கம்பு மாவும் வந்து கொலஸ்ட்ரால், பேட் கொலஸ்ட்ரால்லாம் குறையும், பிளட் ப்ரெஷர் ரெடியூஸ் ஆகும். அதுக்கப்புறம் அதுலேயும் வந்து நிறைய ரெண்டுத்துலேயும் நிறைய ஃபைபர் இருக்குது, வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லது. அதுவும் இது போல் வந்து இது கம்பு வந்து கிட்னி லிவருக்கெல்லாம் வந்து ரொம்ப நல்லது. அதனால் நீங்கள் இந்த ரெண்டு மாவுலேயும் வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதனால் இது வந்து நீங்கள் ஏதாவது ஒரு டிஷ் பண்ணி சாப்பிட்லாம். இப்போ வந்து அரிசி சாதம் கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம இதை கலக்கிடலாம். இப்போ இதை வந்து நம்ம ஊற்றிட்டு அப்படியே கலக்கணும், இல்லைனா வந்து கட்டு கட்டியாக ஆகிடும். இது இல்லைனா அடி பிடிச்சிரும். நீங்கள் கலக்கலைன்னா அப்படியே அடி பிடிச்சி கட்டியாகிடும். இப்போ இது வந்து லோ ஃப்ளேமில் வந்து நம்ம பண்ணணும், இல்லைன்னா ரொம்ப கட்டியாகிடும், அடி பிடிக்கும், வேகாது. இப்போ இப்படியே வந்து லோ ஃப்ளேமில் நம்ம அதை வேக விடணும். அப்பப்போ வந்து நம்ம கலரி விடணும். ஒரு 5 நிமிஷம் வந்து இது வேகணும். அப்பப்போ நம்ம வந்து கலரி விடணும், இல்லைன்னா வந்து அடி பிடிச்சிரும். இப்போ கேழ்வரகு கம்பு கஞ்சி ஆயிடுச்சு. இப்போ வந்து இது அப்படியே வந்து மூடி போட்டு நம்ம வந்து நாளைக்கு காலையில் காட்டுறேன். நீங்கள் இது எவ்வளோ நேரம் வைக்கிறீங்களோ, அட்லீஸ்ட் 12 to 15 ஹவர்ஸ் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். அதனால் வந்து நீங்கள் ராத்திரி செஞ்சுட்டு அடுத்த நாள் காலையிலையும் இல்லை மத்தியானமோ கூட
அது கஞ்சி செஞ்சு சாப்பிடலாம். இத அப்படியே மூடி வச்சிருக்கோம். இப்போ இந்த கஞ்சி வந்து ஒரு 12 hoursக்கு மேல ஆயிடுச்சு. இப்போ பாருங்க இது நம்ம வந்து நேத்து நைட் பண்ணி வச்ச கஞ்சி. இது நல்லா வெடிச்சு இது போல இருக்கு. இப்போ வந்து இதுக்கு கஞ்சி கரைக்கிறதுக்கு தேவையான பொருட்களை நம்ம பார்க்கலாம். ஒரு வெங்காயம் எடுத்துக்கேன். ரெண்டு பச்சை மிளகாய் நல்லா சின்ன சின்னதா நறுக்கி வச்சிருக்கேன். ஒரு கப் தயிர் வச்சிருக்கேன். உப்பு தேவையான அளவு, தண்ணி தேவையான அளவு. இப்போ நமக்கு வந்து எவ்வளோ கஞ்சி தேவையோ அவ்வளோ மட்டும் எடுத்து கரைச்சிக்கலாம். எல்லாம் கரைச்சோன்னா நல்லா இருக்காது. அப்போதுக்கு நம்ம என்ன தேவையோ அது மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம செஞ்சதில் பாதி எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம். இது கஞ்சி காசும் போது எப்பவுமே போட்டிருக்கோம். அதில் இன்னும் கொஞ்சம் போடலாம். தேவைப்படுற வெங்காயம் போட்டுக்கலாம். உங்களுக்கு வெங்காயம் ரொம்ப பிடிக்காதுன்னா கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இன்னும் தேவைப்பட்டால் உங்களுக்கு பிடிக்கும்னா கொஞ்சம் நிறையா போட்டுக்கோங்க. அதே போல் பச்சை மிளகாவும் உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்பில் போட்டுக்கோங்க. தயிர் ஊற்றிக்கலாம். இதை வந்து ஃபுல்லாக நம்ம கலக்கிடலாம். தேவைப்பட்டால் கலக்கிட்டு தேவைப்பட்டால் தண்ணி ஊற்றிக்கலாம். இது நல்ல ஒரு ஹெல்த்தி ரெசிபி. இப்போ நம்ம கரைச்சிட்டோம். இப்போ இவ்வளோ கெட்டியாக வேணும்னாலும் ஸ்பூன் போட்டு சாப்பிடலாம். இப்போ நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றுறேன். இது நல்லா கால்சியம் நிறைஞ்ச ஒரு ரெசிபி. நல்லா போன்ஸ்க்கெல்லாம் ரொம்ப நல்லது. இதில் நிறைய விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாம் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து இதை வந்து வாரத்துக்கு ஒரு தடவையாவது வந்து செஞ்சு சாப்பிடலாம். போகிறோம். கேழ்வரகு கம்பு கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். நல்ல ஒரு ஹெல்த்தி ரெசிபி. இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. வாரத்துக்கு ஒரு நாள் நீங்கள் சாப்பிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.